உட்கார் அண்ணா. ஒரு சின்ன விஷயம். சின்ன விஷயமோ பெரிய விஷயமோ, இப்போ யார் வந்து விஷயம் சொன்னாலே கொஞ்சம் பயமா தான் இருக்கு. சரி, என்ன விஷயம் சொல்லுங்க. எல்லாமே நாம தேடிக்கிறது இல்ல, விலை கொடுத்து வாங்கிக்கிறது தானே. அட, நீங்க சொல்றது பார்த்தா ரோட்ல போற பிரச்சனை நான் வாலண்டியர் வீட்டு கூட்டு வந்து கொண்டாடுற மாதிரில சொல்றீங்க. சில நேரங்கள்ல வேணா நம்மள தேடி வந்து விளையாடும், எல்லாமே நாம முடிவெடுக்கிறத பொறுத்து தான் இருக்கும். அங்க சுத்தி இங்க சுத்தி எல்லா விஷயத்துல நான் அவசரப்பட்டு முடிவெடுக்கிறேன்னு சொல்லாம சொல்றீங்க இல்லையா? விடுங்க தம்பி, நான் விஷயத்துக்கு வரேன். சிவா மாப்பிள்ளையால ஒரு பிரச்சனை. அவரே ஒரு பிரச்சனை. அவரால் பிரச்சனை வராம இருக்குமா என்ன விஷயம் சொல்லுங்க. தம்பி, அவர் நம்ம பத்திரிக்கையில ரெண்டு பேருக்கு வேலை வாங்கி தரதா தலா 2.5 லட்சம் ரூபாய் வாங்கியிருக்காரு. அவங்க பணத்தை கொடுத்துட்டு காத்துக்கிட்டு இருந்திருக்காங்க, ஃபோன் மேல ஃபோன் பண்ணியிருக்காங்க, இவர் அதை எடுக்கவே இல்லை, அதனால அவங்க ஆஃபீஸ்க்கே வந்துட்டாங்க. சார், நாங்கள் உங்ககிட்ட உண்மையே சொல்றோம், இதுக்கு மேலேயே அவர் பணம் கொடுக்கலன்னா போலீஸ்க்கு தான் போக வேண்டியிருக்கோன்னு மிரட்டுறாங்க. ஏன் அந்த மனுஷன் இப்படி பண்றாரு? ஒரே நேரத்தில் ஒரு மனுஷன் எத்தனை பிரச்சனை சமாளிப்பேன்? பிரச்சனைகளை கூட வச்சிருக்கிறதுனால தானே அதை ஃபேஸ் பண்ண வேண்டியிருக்கு. புரியுதுண்ணே. ஏண்டா, உங்க மாமா தான் பிரச்சனை, அவர் எதுக்கு ஆஃபீஸ்க்குள்ள வச்சு ஃபேஸ் பண்ணிட்டு இருக்க? அவர் தூக்கி வெளியே போட்டுன்னு சொல்றீங்களா? தம்பி, நான் அவரை சொல்லல. பரவாயில்ல, விடுங்கண்ண. ஆனா நான் ஒரு பேச்சு கேட்கறேன், பிரச்சனைகள்ல பிரிச்சு பாக்குற வகை இருக்கான்னு? இருக்கு தம்பி. நாம தான் தேவையானது எது தேவையில்லாதது எதுன்னு பிரச்சனைகளை பிரிச்சு பார்த்து ஹேண்டில் பண்ணணும். ஓ, நான் எக்ஸ்கியூஸ் மீ சொல்கிறவே. சார், நேற்று ஈவினிங் வந்து டவர் இல்லை சார், அதான் உங்களை காண்டாக்ட் பண்ண முடியல. இந்த இடம் ஒரே பிரச்சனையான இடம் போல இருக்கு சார். இங்க நிறைய சித்தர்கள் இருக்காங்க, சிலர் நல்லா பேசுறாங்க, சிலர் நல்லா பேசவே மாட்டாங்க சார். ஓகே, அந்த சித்தர்கள் கிட்ட இருந்து ஏதாவது இன்ஃபர்மேஷன் கிடைச்சதா? லாவணியா அவங்க பார்த்தாங்களாமா? அவங்க லாவணியாவை பார்த்துருக்காங்க சார். அது மட்டும் இல்லாமல் லாவணியாவை வான் பண்ணியும் இருக்காங்க. இங்க இருக்க காட்டுவாசி தலைவன் பையன் மாரப்பன் மிகவும் மோசமானவன் சொல்லியிருக்காங்க, அதையும் மீறி லாவணியா போயிருக்காங்க சார். ஓ, இப்போ லாவணியா எங்க இருக்காங்க உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சுதா? நான் ஃபோன் பண்ண எடுக்கவே இல்லை ரவி, நீங்க ஃபோன் பண்ணி பார்த்தீங்களா? சார், அவங்க மொபைல் ஒரு புதரில் கிடந்தது சார், அது இப்போ எங்கிட்ட தான் இருக்கு. அது எப்படி அங்கே போச்சுன்னு தெரில சார். மொபைல் புதரில் இருந்துச்சா? ரவி, ஐ திங்க் பிரச்சனை ரொம்ப சீரியஸாக போயிட்டு நினைக்கிறேன். நம்ம முதல்ல லாவணியாவை கண்டுபிடிக்கணும். இப்போ லாவணியா எங்க போய் தேடுறது? உங்களுக்கு என்ன ஐடியா இருக்குங்களா? அந்த காட்டுவாசிங்க வாழ்ற இடத்துக்கு போறோம் சார். ஓகே ரவி, எதுக்கும் நீங்க கொஞ்சம் கவனமா இருங்க. சொல்லுங்க சார். அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம், இப்ப லாவணியோட மொபைல் உங்ககிட்ட தானே இருக்கு? ஆமா சார். எந்த காரணத்தை கொண்டும் அந்த மொபைல் நீங்க யூஸ் பண்ண வேண்டாம். ஐ மீன், அந்த மொபைலுக்கு எந்த கால்ஸும் நீங்க அட்டன் பண்ண வேண்டாம். யார் யார் கால் பண்ணாங்கன்னு ஃபுல் டீடைல்ஸ் எனக்கு அப்பப்போ அப்டேட் பண்ணுங்க, புரிஞ்சுதுங்களா? வேற எந்த இன்ஃபர்மேஷன் கிடைச்சாலும் உடனே எனக்கு தெரியப்படுத்துங்க. கீப் இன் டச். நீ கொஞ்சம் கவனமா இருங்க ரவி, பிளீஸ். ஓகே சார், வாசந்து போலாம். ரவி என்ன சொல்றாரு? லாவணியா கொல்லிமலை காட்டுக்குள்ள போய் அங்க இருக்க சித்தர்களை சந்திச்சு அந்த காலக்கணித சுவடிகளை பத்தி விசாரிச்சிருக்காங்க. அதுக்கு அந்த சித்தர்கள், உனக்கு அந்த சுவடிகளை பத்தி தெரிஞ்சுக்கணும்னா நீ வந்து அந்த காட்டுவாசிகள் வாழ்ற பகுதியை தாண்டி போனோம், ஆனா அது ரொம்ப ஆபத்தான இடம், அங்க நீ போகாதுன்னு எச்சரிக்கை பண்ணிருக்காங்க. அதே மீறி அந்த பொண்ணு அங்க போயிருக்காங்க. இப்ப பிரச்சனை என்னடானா, ரவி கிட்ட லாவணியா யூஸ் பண்ண மொபைல் மட்டும் தான் கிடைச்சிருக்கு. லாவணியா போன இடம் எங்கன்னு தெரியல, கொஞ்சம் பயமா இருக்குன்னு. இப்ப ரவியும் சிந்துவும் லாவணியை தேடி காட்டுக்குள்ள போயிருக்காங்க. தம்பி, இப்பவும் ஒன்றும் கெட்டு போகல, லாவண்யாவுக்கு ஏதோ ஆபத்து ஏற்பட்டிருக்கு. இனிமேலே நம்ம தாமதிக்காம போலீஸ்க்கு போறதா நல்லது. ரவி சிந்து ரெண்டு பேருக்குமாவது இனி ஆபத்து எதுவும் ஏற்படாம காப்பாத்தணும். எதுக்கு சார் சோதனை மேல சோதனை? முழுக்க நினைச்சதுக்கு அப்புறம் முக்காடு எதுக்குண்ணே? நம்ம யாருக்கு எந்த கெடுதலும் பண்ணல, நமக்கு எல்லாமே நல்லதாவே நடக்கும். ஆனால் ஒன்று மட்டும் நிச்சயம், நம்ம இந்த காலக்கணித சோடிகளை பத்தி இன்வெஸ்டிகேட் பண்றது யாருக்கும் சுத்தமா பிடிக்கல. அவங்க தான் நமக்கு தொந்தரவு கொடுத்துட்டு இருக்காங்க. ஆனால் இதெல்லாம் மீறி நாம் அவங்கள ஜெயிப்போம், ஜெயிச்சு காட்டுவோம். அப்புறம் மாமா ஏதோ ரெண்டு பேர்கிட்ட வேலை வாங்கி தரதா சொல்லி காசு வாங்கியிருக்காரு இல்லையா? ஏற்கனவே இங்கே நிறைய பிரச்சனை போயிட்டுருக்கு. இந்த விஷயம் போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் போச்சுன்னா எனக்கு தான் தேவையில்லாத அவமானம். ஒன்று பண்ணுங்கண்ணே, அந்த ரெண்டு பேரையும் கூப்பிட்டு அவங்க என்ன படிச்சிருக்காங்களோ தகுதிக்கேற்ற மாதிரி ஒரு நல்ல வேலையை பார்த்து போட்டுக்கொடுங்க. நம்மளால் யாரும் ஏமாந்ததாக இருக்க வேணாம், அது மட்டும் கொஞ்சம் என்னென்னு பார்த்துக்கோங்க. சரி. என்னப்பா இன்னும் இதே பார்த்துட்டு இருக்கீங்க?
அப்பா இது முழுக்க முழுக்க போய் பா பிரேம் பத்தி உங்களுக்கே தெரியாது அவன் ரொம்ப நல்ல பையன் பா அது மட்டும் இல்லாம அவன் ஃபேமிலி கல்ச்சரான ஃபேமிலி பா அப்புறம் எப்படி இப்படிலாம் பண்ணுவான் எனக்கு தெரிஞ்சு நம்ம குடும்பத்துக்கு ஆகாதவங்க யாரோ இல்ல அவங்க குடும்பத்துக்கு ஆகாதவங்க யாரோ தான் இந்த வேலைய பண்ணிருப்பாங்க என்ன செய்யுமா நம்ம வீட்ல கல்யாணம்னு ஒரு பேச்சு எடுத்தாலே பிரச்சனைக்கு மேல பிரச்சனை வந்துட்டே இருக்கு அது ஏன்னு தான் எனக்கு தெரியல உங்களுக்கு தெரியாதாப்பா பிரேம் பெரியவங்க சொல்ல தட்டாந்த பையன் அன்னைக்கு ஒரு நாள் நீங்க சொன்னீங்க ஞாபகம் இருக்கா கல்யாணத்துக்கு முன்னாடி அகல்யாவை பார்க்கவோ பேசவோ இந்த வீட்டுக்கு வரவும் கூடாதுன்னு சொன்னீங்க அவன் அதுல இருந்து என்ன பார்க்கவோ இல்ல நம்ம வீட்டுக்கோ வரலப்பா அவன் ரொம்ப நல்ல பையன்ப்பா அவன் ரொம்ப சாஃப்ட் நேச்சர்ப்பா செடியில இருந்து ஒரு பூவை பறிச்சா கூட அதுக்கு வலிக்குமேனு ஃபீல் பண்ணுவான்ப்பா அந்த மொட்டை கடிதாசி எழுதினவனுக்கு நான் இத படிச்சா எனக்கு வலிக்குங்கிறது புரியாம போயிடுச்சம்மா அத நினைச்சா வேதனையா இருக்கு என்னாச்சு ரெண்டு பேருக்கும் ரெண்டு பேரும் ஏன் இப்படி இருக்கீங்க அப்பா என்ன பாச்சு இது என்னப்பா மொட்டை கடிதாசிமா மொட்டை கடிதாசியா நம்ம வீட்டுக்கு யாரப்ப மொட்டை கடிதாசி அனுப்பி இருக்காங்க யாரோ ஒரு பாவி பையன் மாப்பிளை பத்தி தப்பு தப்பா எழுதி அனுப்பி இருக்கான் அப்பா மொட்டை கடிதாசிங்கறதே தன்னம்பிக்கை இல்லாதவங்க பயந்தாங்கோலிங்க இந்த மாதிரி ஆளுங்க எழுதுறதுப்பா அதெல்லாம் சரிமா அவையே நமக்கு எழுதணும் இப்போ நம்ம குடும்பத்துல நல்லது நடந்துட்டு இருக்கு அது உனக்கு பிடிக்காம இருக்கலா இல்ல ஆளவன் குடும்பத்துக்கு ஆகாதவனா இருக்கலா வேற என்னப்பா நானும் அதான்க்கா சொல்லிட்டு இருக்கேன் வேண்டாதவன் போறதுதான் மொட்டை கடிதாசி ஆனா யாருக்கு வேண்டாதவன் எனக்கா இல்ல ஆளவன் தான் குடும்பத்துக்கா யாருக்கு யாருக்கா இருந்தா என்னப்பா வேண்டாதவ அவ்வளவுதான் ஆமா அவ என்ன எழுதிருக்கான் அந்த பையன் பிரேம பத்தி என்னனவோ கண்டபடி எழுதிருக்காமா அந்த பையன் நல்லவன் இல்ல பொல்லாதவன் ஒரு சைக்கோ பேர்விடி பாக்கறதுக்கு தான் நல்லவ மாதிரி இருப்பான் அவனால எத்தனையோ பெண்கள் சீரழிஞ்சு போயிருக்காங்க ஜாக்கிரதை அப்படின்னு எழுதிருக்காமா அத படிக்க படிக்க எனக்கு ரத்த குழிப்பே வந்துடும் போல இருக்கு என்ன என்னமா இதெல்லாம் அப்பா ஒரு விஷயத்தை நல்லா தெரிஞ்சுக்கங்கப்பா மொட்டை கடிதாசில சில நேரத்துல உண்மை இருக்கும் ஆனா அந்த லெட்டர்ல என்ன எழுதிருக்கோ அதுக்கான எல்லா விதமான ஆதாரங்களையும் தகவல்களையும் அதோட அனுப்பியிருப்பாங்க ஆனா தங்களோட ஐடென்டிட்டியை கொடுத்துருக்க மாட்டாங்க என்ன பயம் நாம தான் இதை அனுப்பணும்னு தெரிஞ்சா ஏதாவது பிரச்சனை வருமோங்கிற பயம் ஆனா எதிரிகளுக்கு தேவையில்லாத மன உளைச்சல கொடுக்கணுங்கிறதுக்காக போடப்படுறதுதான் இப்படிப்பட்ட ஆதாரம் இல்லாத மொட்டை கடிதாசி இத பத்திலாம் கவலைப்படாதீங்கப்பா நீ ரொம்ப ஈஸியா சொல்லிட்டமா எத்தனையோ எதிர்ப்புகளை மீறித்தான் இந்த கல்யாணத்துக்கு நான் ஒத்துக்கிட்டேன் அக்கா தங்கச்சிகள் மத்த உறவு இதெல்லாம் மீறி தான் இந்த கல்யாணத்தை நடத்த போறேன் ஆனா இதுல ஏதாவது தப்பு நடந்துச்சுன்னு வச்சுக்க அப்புறம் என்ன உயிரோட பார்க்கவே முடியாது அப்பா அம்மா நீங்களா சின்ன புள்ளைங்கம்மா என் நிலைமை உங்களுக்கு புரியாது அப்பா அப்ப எனக்கு பொறுப்பு இல்லங்கறீங்களா இல்ல அகலியோட கல்யாணத்துல அக்கறைய இல்லங்கறீங்களா அம்மா உனக்கு பொறுப்பு இல்லன்னு சொல்லவே இல்லையே ஆனா இந்த கல்யாணத்துல இப்படி பிரச்சனைக்கு மேல பிரச்சனையே வந்தா என்ன வருது இதெல்லாம் ஒரு பிரச்சனைன்னு இவ்ளோ நேரம் பேசிட்டு இருக்கீங்க நான் தினம் தினம் எவ்வளவு பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கேன் தெரியுமா அருந்ததி இது போலீஸ் டிபார்ட்மெண்ட் இல்ல ஃபேமிலி மா ஃபேமிலி அதையும் இதையும் நீ கம்பேர் பண்ணாத அப்போ இப்போ என்ன பண்ணலாம் பா இந்த கல்யாணத்தை நிறுத்திடலாமா இவ வேற ஆ உன்ன மிரட்ட ஆரம்பிச்சுடுவா அம்மா நீ நல்லா இருக்கணும்ங்கறதாமா எங்களுடைய விருப்பமே அப்பா இப்போ நம்ம ஒன்னு பண்ணலாமா என்னம்மா எல்லாரும் சேர்ந்து கோயிலுக்கு போலாம் மனசு நிம்மதியா இருக்கும் நீங்க போய் ரெடி ஆகுங்க நல்ல ஐடியாவா போலாம் ஏய் என்ன நீ இன்னும் யோசிச்சிட்டு உட்கார்ந்துட்டு இருக்க போய் ரெடி ஆக போ போடி போய் ரெடி ஆக போ பா காலபைரவா உன்னை பார்க்க வரப்பா துணையா இரு
வரைக்கும் அவனை விடக்கூடாது. நம்ம முழு சக்தியும் காட்டி அவன் கிட்டேந்து அந்த கால கணித பொக்கிஷத்தையும் அந்த பொடிப்பய வருணையும் தூக்கிட வேண்டியதுதான். முன்னாடி வர இருக்கியா? ஏ பொடியா, எங்கடா அவன்? நான் வரேன் தெரிஞ்சு பயந்து ஓடி போயிட்டானா? எனக்கு தேவைப்படுறது இங்க இருக்கும் போது அவன் எனக்கு எதுக்கு? பொழைச்சு போறான் போட்டோம். இந்த பாரு, நீ வா என் கூட. அந்த கால கணித சுவடிகள் எங்க இருக்குன்னு காட்டு, பாப்பலாம். ஏன் நீ பாக்கல? வெளியே இருக்கிற பொட்டிக்குள்ளதான் இருக்கு. நான் அதுக்கு உன் கூட வரணும். வந்தா நீயும் நான் அடிச்சு வைக்கதான் போற. இல்ல 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 இல்ல, எனக்கு தேவை அந்த கால கணித சுவடிகள் மட்டும்தான். அது எனக்கு கிடைச்சிட்டா உன்ன பத்திரமா உன் வீட்டுக்கே அமுச்சு விட்டுருவேன். நிஜமா? இனி என்ன நம்பு, நான் உன்னை ஏமாத்த மாட்டேன். புறப்படு புறப்படு. எங்கடா இருக்கு அந்த காலகணித சுவடிகள்? இதோ இந்த பெட்டிக்குள்ள தான் இருக்கு காலகணித சுவடிகள். என்னது, இந்த பெட்டிக்குள்ளயா? சின்ன பொட்டியா இருக்கு, இது என்னால தூக்க முடியலையே. முட்டாள், அந்த பெட்டிய நீ இல்ல, உன் அப்பனே வந்தாலும் தூக்க முடியாது. போய், நீ ஏதோ மந்திரம் பண்ணி வச்சிருக்கற. முதல்ல நான் உன்னை வசியம் பண்றேன், அப்புறம் தன்னால இந்த பொட்டிய கைக்கு வந்துடும். அன்னிக்கே சொன்னல்ல, உன் சக்தி என்கிட்ட செல்லுபடி ஆகாதுன்னு. திரும்பவும் வந்து முயற்சி பண்ணி பாக்குறேன்னு நீ தான் அன்னைக்கு சவால் விட்டு போன. இப்ப என்னாச்சு? வேணும்னா இன்னொரு தடவை முயற்சி பண்ணி பார். டேய், உண்மைய சொல்லு, நீ யாரு? மந்திர வித்தை ஏதா படிச்சவனா? இல்லனா ஏன் மந்திரம் எப்படி உன்கிட்ட பழிக்காம போகுது? கோட்டைய, அதானா உன் பேரு? ஆமா. நான் சின்ன வயசுல இருக்கும் போது உன்ன மாதிரி ஒருத்த என்ன வசியம் பண்ணி நரபலி கொடுக்க பார்த்தான். ஒன்னும் செல்லுபடி ஆகல. அப்பவே என் உடம்புல ஏதோ சக்தி இருக்கிறத நான் உணர்ந்தேன். அதுக்கப்புறம் நான் காலேஜ் படிச்சுட்டு இருக்கும் போது நான் பைக்ல போயிட்டு இருந்தேன், எதிர்க்க வந்த ஒரு லாரி என்ன மோதி தூக்கி எரிஞ்சது. எல்லாரும் நான் செத்துட்டதான் நினைச்சாங்க. ஆனா என் உடம்புல ஒரு சின்ன கீறல் கூட படாம நான் சாதாரணமா எழுந்து வந்தேன். அன்னைக்கே நான் உணர்ந்தேன், மந்திரத்தாலையும் சரி எந்திரத்தாலையும் சரி எனக்கு சாவே இல்லை. எல்லாத்துக்கும் மேல நான் ஆசைப்பட்ட பல விஷயங்கள் என் கண்ணு முன்னாடி நடந்தது. அதுக்கப்புறம் ஒலைச்சுவடியை பத்தி நான் ஆராய்ச்சியில இறங்க ஆரம்பிச்சேன். காலக்கணித சுவடிகளும் என் கைக்கு வர போறத நான் தெரிஞ்சுக்கிட்டேன். அதை நான் அடைஞ்சி இந்த உலகத்தை என் கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வரணும்னு நான் தீர்மானிச்சேன்.
இப்போ கால கணித சுவடிகள் என்கிட்ட இருக்கு. ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் தான் இந்த பெட்டியை திறக்கிறதுக்கு இவனுடைய சக்தி எனக்கு தேவைப்பட்டுச்சு. இனிமே இவன் உதவி எனக்கு தேவையில்லை. இனிமே நான் தான் கடவுள், நான் தான் இந்த உலகம். உங்க கட்சி தலைவா தலைவா, நீ என்ன சொல்றியோ நான் அப்படியே சேர்த்து கடமைப்பட்டிருக்கிறேன். இப்பதான் முழு சக்தி உப்பட இருக்க. ஆமா, இந்த பொடி பையன் நம்ம கூட எதுக்கு? இவ இருந்தா நாளைக்கு நம்ம கூட பங்கு கேட்பான்ல. பேசாம தொத்து விட்டுரு. ஏன் உன்ன பத்தி என்ன பத்தியும் போய் போலீஸ் கிட்ட சொல்லவா? ஏற்கனவே போலீஸ் உன்னை வலவீசி தேடிட்டு இருக்கு. என்னையா? என்னையே போலீஸ் தேடுது? தேடுனா தேடிட்டு போகுது. எனக்குதான் நீ இருக்கிறிய. அப்புறம் எனக்கு என்ன கவலை? போலீஸால என்ன எதுவுமே செய்ய முடியாதுங்கிறது வேற விஷயம். ஆனா இப்போதைக்கு அவங்களால நமக்கு எந்த இடஞ்சலும் இருக்க கூடாது. அப்ப என்ன பண்ணலாம்? பேசாம இந்த பையனை நரபலி கொடுத்துடலாமா? நானும் நரபலி கொடுத்து ரொம்ப நாள் ஆச்சு. என்ன சொல்றீங்க? நாளைக்கு அமாவாசை, பேசாம பலி கொடுத்துருவோமா? கொடுத்துருவோமா இல்ல கொடுக்க போறது நீ. இது இந்த தலைவனோட கட்டளை. சொல்லிட்டீங்கல்ல, செஞ்சிடற. ஆமா குரே, இவனை நறுபலி கொடுக்க போறோம்னு இவங்கிட்டே சொல்லிட்டு இருக்கிறோம். இவன் தப்பிச்சு ஓடவே மாட்டேங்கிறான். புரிஞ்சிச்சு. ஏன் குரு, இதெல்லாம் உன்னோட பவர் தானே?
வாய் மூடு. நான் பிரம்மாவும் கிடையாது சிவனும் கிடையாது. மாறப்ப மாறப்பனா. அப்ப நீ பிரம்மாவோட ஆள் இல்லையா? இல்ல. அப்ப எதுக்கு என்ன புடிச்ச? நான் தப்பிச்சு போனே, எனக்கு உதவி பண்ணு ப்ளீஸ். எதுக்கா நீ தப்பிச்சு போறோம்? பிரம்மா என்ன கடத்தி வச்சிட்டு வெளிநாட்டுக்கு விக்க போறதா சொல்லிட்டு இருக்கான். என்ன விடு. இவ்ளோ பெரிய காடு இருக்கும்போது நீ எதுக்கு வெளிநாடு போறோ? வா. அட பாவி, என்ன விடு. உனக்கு என்ன வேணும்? நீதான் வேணும். அட பாவி, விடுறா என்ன? ஏய், விடுறதுக்கு அவன புடிச்ச நீதான் எனக்கு வேணும். வா. என்ன காப்பாத்துங்க. ஏய், ஹெல்ப் மீ. காட்ல உன காப்பாத்த எவனும் வர மாட்டான். வா. ஹெல்ப் மீ. வணக்கங்க. வாங்க. வணக்கம். நீங்க? என் பேரு சேதுபதி. வேகானந்த சார் பார்க்கணும். வாங்க, உள்ளதா இருக்கலாம். தேங்க்ஸ். வாங்க சார், உட்காருங்க. விவேக். என்னக்கா? உன்னை பார்க்க யாரோ வந்திருக்காங்க. யாருக்கா? சார் தான். வணக்கம் சார். நீங்க? என் பேர் சேதுபதி. ஒரு நிமிஷம், டீ கொண்டு வாங்க. சரி சொல்லுங்க சார், என்ன விஷயம், என்ன பார்க்க வந்திருக்கீங்க? சார், உங்க ஆஃபீஸில் வேலை செய்ய ரவி எனக்கு சொந்தம். அவனை பார்க்கறதுக்காக ஆஃபீஸுக்கு போயிருந்தேன். அவர் அங்கே இல்லை. ஒரு முக்கியமான விஷயம். ஆனால் உங்கள் ஆஃபீஸில் அவனை பற்றி எந்த டீட்டெயிலும் சொல்கிறதுக்கு மறுத்துட்டாங்க. அதான் உங்களை நேரடியாக பார்த்துட்டு போகலான்னு வந்தேன். அச்சோ, ஐ எம் ரியலி வெரி சாரி. ஆக்சுவலாக ரவி போயிருக்கிற இடம் பத்தி என் ஆபீஸ் ஸ்டாஃப்ஸ் யாருக்குமே தெரியாது. ஒரு ஸ்பெஷல் ரிப்போர்ட்டிங்காக அவங்க வெளியே போயிருக்காங்க. இந்தாங்க எடுத்துக்கோங்க. எடுத்துங்க சார். ரொம்ப முக்கியமான விஷயமா சார்? ஆமாங்க, ரொம்ப ரொம்ப முக்கியமான குடும்ப பிரச்சனை. அவ இருந்தாதான் தீரும். விவேக், நீ வேணா ரவியை உடனே வர சொல்லிட. இல்லக்கா, போன இடத்துல ஏதோ பிரச்சனை நினைக்கிறேன். வேலை இன்னும் முடியல. மார்னிங்லேருந்து அவர் நம்ம தான் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். நாட் ரீச்சபிள்னே வருது. ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு வெயிட் பண்ண முடியாதுங்களா? அவர் வந்தவுடனே நானே உங்களுக்கு ஃபோன் பண்ண சொல்கிறேன். சாதாரண விஷயமா இருந்தா நான் ஏன் சார் உங்கள் வீடு தேடி வந்து தொந்தரவு கொடுக்க போகிறேன்? ரொம்ப முக்கியமான பிரச்சனை சார், மான பிரச்சனை சார். சார், ரவிக்கு ஏதாவது பிரச்சனையா? அவனை இங்கே வரவழைக்கிறதுல உங்களுக்கு என்ன சார் தயக்கம் சொல்லுங்கள் சார். சேச்சே, ரவிக்கெல்லாம் எந்த பிரச்சனையும் இல்லை சார், நீங்கள் பயப்பட வேண்டாம். ஆக்சுவலாக ரவி கூட கொல்லிமலைக்கு இன்னொரு ஒரு பொண்ணும் கூட போயிருக்காங்க. இப்போ நம்ம திடீர்னு ஃபோன் பண்ணி ரவி வரசோன்னு வச்சுங்களேன், அந்த பொண்ணு மட்டும் எப்படி தனியாக விட்டு வருதுன்னு யோசிப்பார். அதனால தான் சொல்கிறேன். நான் நினச்சேன் சார், நீங்கள் பத்திரிக்கை தொழில் மட்டும் செய்யாமல் வேற தொழில் செய்வீங்க. மைண்ட் யூ வேர்ட்ஸ். யார்கிட்ட பேசணும் கொஞ்சம் யோசிச்சு பேசுங்க. சார், நீங்கள் எந்த சேதுபதி கிட்ட பேசுறீங்கன்னு தெரியுமா உங்களுக்கு? யார் சார் நீங்கள்? சேதுபதி டிரான்ஸ்போர்ட், சேதுபதி மைண்ட், சேதுபதி லாஜிஸ்டிக் ஓனர், சேதுபதி. உங்ககிட்ட வேலை செய்யற ரவி ஃப்ரெண்ட் ஆஃப் பண்ண என் பொண்ணுகிட்ட ஐ லவ் யூ சொல்லியிருக்கான். அவன் முடியாதுன்னு சொல்லப்போ 10 நாளைக்குள்ள பதில் சொல்லனா டேம் இட், தற்கொலை பண்ணிக்கன்னு மிரட்டி இருக்கான். என் பொண்ணு பதறி போய் என்கிட்ட வந்த விஷயத்த சொன்னான். இப்போ என் பொண்ணை காணல. இப்போ தானே தெரியுது அவன் உங்ககிட்ட வேலை செய்யறதுனாலையும் அவன் பத்திரிக்கையாளங்கிறதுனாலையும் என் பொண்ணை கடத்தி அவன் கூட கொல்லிமலைக்கு அனுப்பியிருக்கேன்னு தற்கொலை பண்ணிக்கிறது. நானே அவனுக்கு ஒரு முடிவு கட்டுறேன் சார். நான் சொன்ன விஷயம் நீங்க தப்பா புரிஞ்சீங்க. என்ன விவேக், என்ன விஷயம், எனக்கு ஒண்ணுமே புரியலையே. உனக்கு மட்டும் இல்லக்கா, நான் சொன்ன விஷயம் அவருக்கும் புரியல. அதான் அவர் இஷ்டத்துக்கு வளர்த்துட்டு போறாரு. ஆக்சுவலா ஒரு முக்கியமான அசைன்மெண்ட் விஷயமா நம்ம ஸ்டாஃப் லாவணியா இருக்காங்க இல்லையா, அவங்களை கொல்லிமலைக்கு அனுப்பியிருந்தேன். அவங்களும் அங்க போய் சேர்ந்துட்டு எனக்கு தேவையான இன்ஃபர்மேஷன் கொடுத்துருந்தாங்க. சரி, அந்த பொண்ணு தனியா காட்டில் இருக்காங்களேன்னு ஒரு சேஃப்டிக்காக நம்ம ஸ்டாஃப் ரவியும் சிந்துஜாவையும் அவங்க துணைக்கு அனுப்பி வச்சேன். நான் ரவி கூட அனுப்பி வச்ச சிந்துஜாவை அவர் தன்னோட கூட அனுப்பி வச்சு தப்பா புரிஞ்சுட்டு கத்திட்டு போறாரு, வேற ஒண்ணும் இல்ல. அது சரி விவேக், அவங்களோட மகளா ரவி மிரட்டினதாவும் இப்ப அந்த பொண்ணு காணோம்னு வேற சொல்லிட்டு போறாரு, அது என்ன விஷயம்? அதான் எனக்கு ஒண்ணும் புரியல. ஆக்சுவலா ரவி ரொம்ப நல்ல ஸ்டாஃப். ஆஃபீஸில் ஜாயின் பண்ண நாள்ல இருந்து இன்ன வரைக்கும் அவர் மேலே எந்த கம்ப்ளைண்ட்டும் வந்ததில்லை. ஆனால் கொஞ்ச நாளாக ஏதோ டிஸ்டர்ப்டாகவே இருந்தார்.
சரி அடுத்தவங்களோட பர்சனல் லைஃப்ல தலையிடுறது நாகரிகம்னு சொல்லிட்டு நான் எதுவும் கேட்கல. அவர் டிஸ்டர்ப்டா இருந்தாலும் ஆபீஸ் விஷயங்கள ரொம்ப கரெக்டாவே இருந்தாரு. இப்போ திடீர்னு இவர் வந்து அவர் பொண்ணு வேற காணும்னு சொல்றாரு. நான் வேற அவசரத்துல ரவி போயிருக்கிற இடம் கொல்லிமலை வேற சொல்லிட்டேன். ஹாலை வச்சுட்டேன்னா ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். இவரால் ரவிக்கு எதனா ஆபத்து வந்துருமோ தான் கொஞ்சம் பயப்படுறேன். சரி நீ ரவிக்கு ஃபோன் போடு, நடந்தது என்னன்னு கேளு. இந்த மனுஷன் வேற பொண்ணை காணவர கோபத்துல போறாரு. நாளைக்கு ஒண்ணு கிடக்க ஒன்னாச்சுன்னா நாம தான் பதில் சொல்லணும். அதுவும் கரெக்ட் தான். அகைன் நாட் ரீச்சபிள் தான் வருது. விடாம ட்ரை பண்ணு பா, எப்படியாவது லைன் கிடைக்கும். ட்ரை பண்ணு.